ஊழிமலி திருவாதபுரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம் ஆறாறும் மூவிலைவேல் அங்கயானை அலை கடல் நஞ்சு அயின்றானை அமரர் ஏத்தும் ஏறாறும் மதிபொதியும் சடையினானை எழுபிறப்பும் எனை ஆளா உடையான் தன்னை ஊராறும் படனாக மாட்டுவானை உயர் புகழ் சேர்தரும் ஓமாம்புலியோர் மண்ணும் சீராரும் வடதளியஞ்செல்வன் தன்னை சேராதே திகைத்து நாள் செலுத்தினேனே சேராதே திகைத்து நாள் செலுத்தினே ஏனே. காவிரிக்கு வடகரையில் இருக்கிற தலங்களில் முக்கியமான தலம் ஓமாம்புலியூர். இந்த தலத்துடைய அமைப்பை பற்றியும் சொன்னேன். சிதம்பரத்துக்கும் காட்டுமன்னார் கோவிலுக்கும் மிக அருகில் இருக்குது. காவிரிக்கு வடகரைன்னு மட்டும் இல்லை, கொள்ளிடத்துக்கும் வடகரையில் இருக்கிற தலம். காவிரியுடைய கிளையாறான கொள்ளிடம், அந்த கொள்ளிடத்துக்கும் வடகரையில் இருக்கிறதுனால இது காவிரி வடகரை தலமாகவே கருதப்படுறது. இந்த தலத்தில் வியாக்ரபுரீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் வியாகிரபாதரால் பூஜை பண்ணப்பட்ட சுவாமி அந்த தலத்தில் இருக்கிறார். புலியூர் அப்படிங்கிற பேர் வர்ற ஸ்தலங்கள் எல்லாம் வியாகிரபாதரோட சம்பந்தப்பட்ட ஸ்தலங்கள் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் முன்னாள். அப்புறம் திரு ஞானசம்பந்தருடைய பதிகத்தை முழுக்க பார்த்தோம். அதில் எல்லாம் ஓமமாம்புலியூர் ஓமமாம்புலியூர் அப்படிங்கிற பெயர் வர்றதுனால வேதம் ஓதி வேள்விகள் நிறையா பண்ணி ஆகுதிகள்லாம் கொடுத்து இந்த பூமிக்கு வளமான வாழ்க்கையை கொடுக்குற அந்தணர்கள் வாழ்ந்த ஊர், வேள்விகள் நிறையா நடந்த ஊர் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் இந்த ஸ்தலத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த சுவாமிக்கு பேர் பிரணவ வியாகிரபுரீஸ்வரர். பிரணவம் அப்படிங்கிறதுக்கு தமிழில் ஓம் அப்படிங்கிற எழுத்து தான் பிரணவம். அந்த பிரணவ வியாகிரபுரீஸ்வரர் அப்படிங்கிற பேருக்கு தகுந்தது போல வியாகிரபுரி அப்படிங்கிறதுக்கு புலியூர், வியாகிரபுரீஸ்வரர் அப்படிங்கிறதுனால புலியூருங்கிற பெயர். பிரணவத்துக்கு உள்ள பெயராக ஓம், அதனால ஓமாம் புலியூர். அப்புறம் இன்னொன்றும் சொல்லப்படுறது, இந்த தலத்தில் சுவாமி அம்பாளுக்கு பிரணவத்துடைய ரகசியத்தை உபதேசித்தார். பிரணவத்துக்கு என்ன மகிமை, அதுக்கு என்ன அர்த்தம், அகார உகார மகார அப்படிங்கிற மூன்று எழுத்துக்கள் உடையதாக இருக்கிற அந்த பிரணவம்தான் வேதத்துடைய ஜீவன் போல இருக்கு. சில தபசிகள்லாம் சில யோகிகள்லாம் ஞானிகள்லாம் இந்த ஓம்ங்கிற மந்திரத்தையே ஜபிச்சுட்டு இருக்கிறவா அப்படின்னு திருமுறைகளில் வர்றது பேர். அப்படி நமசிவாயம் அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை விட ஓங்காரம் உயர்ந்ததாக ஆனதா அப்படின்னு ஆராய்ச்சி எல்லாம் நம்ம பண்ணி பார்க்குற போது அந்த ஓங்கிறது வேதத்துடைய ஒரு சாரமாக, வேத மந்திரங்களோடு சேர்த்து சொல்லக்கூடிய சாரமாக இருக்கு. ஹர ஓம் ஹரி ஓம் ஓம் சக்தி அப்படி இந்த ஓங்கார மந்திரத்துடைய பொருளை உமாதேவியாருக்கு பரமேஸ்வரன் உபதேசித்தல். இந்த தலத்துக்கு திரு நாவுக்கரசர் ஒரு பதிகம் முழுக்க பாடியிருக்கார். அதில் இருக்கிற ஒரு முதல் மூணு பாடலை இன்னைக்கு கருத்தில் எடுத்துட்டு அனுபவிக்கும். ஆறாறு மூவிலை வேல் அங்கயானை அலைகடல் நஞ்சு அயின்றா நீ அமரரே தும் ஏறாறு மதிபொதியும்
அச்சடையினா நீ எழு பிறப்பும் எனை ஆளாவுடையான் தன்னை ஊராறும் படனாகம் மாட்டுவானே உயர் புகழ் சேர்த்தது ஓமாம்புலியூர் மண்ணும் சீராறும் வடதளியல் செல்வன் தன்னை சீராறும் வடதளியல் செல்வன் தன்னை சேராதே திகைத்து நாள் செலுத்தினேன். இந்த வாக்கியம் கடைசி வாக்கியம் என்ன அப்படின்னா, உயர் புகழ் சேர் தருவோமாம் புலியூர். வேதியர்கள் வாழும் உயர்ந்த புகழுடைய ஓமாம்புலியூர் அந்த தலத்தில் மண்ணும் அப்படின்னா எக்காலமும் இருக்கும். சீராறும் வடதளி, அந்த தலத்தை அலங்கரிக்கிற பெருமை உடையதான வடதளி அப்படிங்கிற போது, வடக்கு பக்கம் இருந்த ஆலயம், அந்த ஊருக்கு வடக்கு பக்கம் இருந்த ஆலயத்தில் இருக்கிற செல்வன் தன்னை, எல்லா செல்வத்தையும் தன் பக்கம் வைத்திருக்கிறவரான அருட்செல்வம் பொருட்செல்வம் அத்தனையும் தன் பக்கம் தன் அனுக்கிரகத்தில் வச்சிருக்கிறவரான சிவபெருமான், அவரை சேராதே திகைத்து நாள் செலுத்தினேன். இத்தனை காலம் இவர்கிட்ட பக்தி பண்ணாமல் இருந்துட்டேனே. இந்த நினைப்பு இந்த திருநாவுக்கரசருக்கு ஏன் வர்றது அப்படின்னா, பலகாலம் சமணத்தில் சமண மதத்தில் இருந்துட்டு சுவாமி செய்த லீலையாக லீலையால் இங்கே சைவ மதத்துக்கு திரும்பியிருக்கார். பலகாலம் இருந்திருக்கார் அந்த பக்கம். வேத மதத்துக்கு எதிர்ப்பான மதம், வேத நெறிகள் படி இல்லாத ஒரு மதம், அப்படி இருக்கிற மதத்தில் பலகாலம் இருந்துட்டேனே. பரம்பொருள் அப்படிங்கிறது யாருன்னு தெரியாமலே இருந்துட்டேனே. உயிருக்கு தலைவன் ஒருத்தன் இருக்கான், அவனுடைய பெருமை தெரியாமல் இருந்துட்டேன். இந்த உயிருக்கு தலைவன் யாரு? ஆறாறும் மூவிலை வேலங்கையானே, கையில் மூன்று இலைகள் போல இருக்கிற சூலத்தை தாங்கி இருக்கிற அலை கடல் நஞ்சு அகின்றானே. பார்க்கடல்லேருந்து கடைத்து வந்த கடைந்து எடுக்கப்பட்ட ஆலகாலம் விஷம் அப்படிங்கிற விஷத்தை உண்டு தன்னுடைய கண்டத்தில் அடக்கின்றவர். அமரர் ஏத்தும், தேவர்களெல்லாம் ஏத்தும், எங்களை காப்பாற்றணும் நீங்க அப்படின்னு அவருடைய திருவடியை சரணாகதி அடைஞ்சு பிரார்த்தனை பண்ணி, எங்களுக்கு வேற கதியே இல்லைன்னு பிரார்த்தனை பண்ற போது, அந்த ஆலகால விஷயத்தை ஒரு நாவல் பழம் போல திரட்டி எடுத்து அப்படி விழுங்கி தன்னுடைய கண்டத்தில் அடக்கின்ற அந்த சுவாமி இருக்காருங்க. அமரர் ஏத்தும் ஏறாரும் மதி பொதியும் சடையினானே அப்படி நம்ம எல்லாம் உயர்ந்து பார்க்கிற மாதிரி இருக்கிற அந்த ஜடாமுடியில் அழகான சந்திரனை சூடியிருக்க சிவபெருமானுக்கு அழகே அப்படித்தான். சிவந்த திருமேனி, சிவந்த ஜடாமுடியில் அப்படி அழகான பொதினா அப்படி ஒரு பொதி போல இருக்கிற ஜடாமுடி, அதுக்குள்ள எல்லாம் இருக்கு, கங்கை இருக்கு, சந்திரன் இருக்கு, அப்படி எல்லாம் இருக்கிற ஜடாமுடி மேல அப்படி அழகா சந்திரனையும் சூடியிருக்க ஏறாரும் அதிபொதியும் சடையினானை எழுபிறப்பும் என்னை ஆளா உடையான் தன்னை. ஏழேழு பிறப்பும் என்னைய தன் திருவடிக்கு தொண்டு செய்யறதுக்கு அனுகிரகம் பண்ண சுவாமி. அப்படியாப்பட்ட சுவாமி ஊராறும் படனாக மாட்டுவானை, தன்னுடைய திருமேனியில வாசுகி முதலிய சர்ப்பங்களை எல்லாம், உலகத்துக்கு கேடு விளைவிக்கிற சர்ப்பங்களை எல்லாம் தம்மேல போட்டுருக்கார். புஜங்க பூஷணருங்கிற பேரில் உலக உயிர்களுக்கெல்லாம் கேடு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தம் மேலே அதை அலங்காரமாக போட்டுட்டு அந்த சர்பங்களை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுவோம். ஆனால் அதுவே பரமேஸ்வரன் திருமேலே திருமணி திருமேலியில் இருக்கிற போது எல்லாம் அழகாக இருக்கு அவர். அப்படி அப்படின்ற சுவாமி உயர் புகழ் தரு சேரும்,
தரும் ஓமாம்புலியூர் மண் சீராறும் வடதடி இந்த தலத்தில் இருக்கார். தலத்துக்கு சிறப்பு என்ன அப்படின்னா ரெண்டு தட்சிணாமூர்த்தி இருக்கார். இந்த பிரணவத்தை அம்பாளுக்கு உபதேசம் பண்ண தட்சிணாமூர்த்தியாக சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடுவில் ஒரு தனி சன்னதியில் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோட சுவாமி இருந்து அனுகிரகம் பண்ணுறார் தட்சிணாமூர்த்தியாக. அப்படி ஒரு ஆச்சரியமான தலம். ஆதியான் அரி அயன் என்று அறிய ஒன்னா அமரர் தொழும் கழலானே அமலன் தன்னை சோதிமதி கலை தொலைய தக்கன் எச்சன் சுடர் இரவி அயில் எயிர் தொலைவித்தானை ஓதி மிக அந்தனர்கள் எரி மூன்று ஓம்பும் உயர் புகழார் தரும் ஓமாம் புலியூர் மண்ணுமோ திதில் திரு வடதளி என் செல்வன் தன்னை சேராதே திகைத்து நாள் செலுத்தினேனே சேராதே திகைத்து நாள் செலுத்தினேனே. ரொம்ப நாள் நான் மீனாக்கிட்டேன். திகைத்து போயிருந்தேன். எது சத்தியம் எது மெய்ப்பொருள் அப்படிங்கிறத ஏதோ புஸ்தகங்கள் எல்லாம் பெரட்டி பெரட்டி பார்த்து அந்த ஜெயின சமண மதத்து நூல்களை எல்லாம் பெரட்டி பார்த்து ஏதோ பண்டிதன்கிற பேர் கொடுத்தான். தர்மசேனருங்கிற பேர். அந்த பேரை வச்சுட்டு அவர் எல்லா இடத்துக்கும் போய் அந்த சமண மதத்து கொள்கையை எல்லாம் எல்லாருக்கும் சொன்னார். ஆனால் மெய்ப்பொருள் மெய் நெறியை உணராதவன் அந்த இடத்துல இருந்துட்டேன். மெய் நெறியை உணராதவனாக அங்கே இருந்துட்டேனே திகைத்து நான் செலுத்தினேனே. இவரை தெரிஞ்சுக்கல. ஆதியான் அரி அயன் என்று அறிய ஒண்ணா பிரம்மாவும் திருமால் ஆதி இவர் தான் அப்படின்னு அறிய ஒண்ணாமல் இருந்துட்டா. அப்புறம் அண்ணாமலை அழக காட்டி கொடுத்த அமரர் தொழும் கடலானி தேவர்களெல்லாம் திருவடியை வணங்கி ஐயனே எங்களை காப்பாத்தணும்னு பிரார்த்தனை பண்ற சுவாமி. அமலன் தன்னை மாசற்றவராக இருக்கிறார். மாசற்ற சோதியே மலர் மலர்ச்சுடரே அப்படின்னு சொல்றார் இல்லையா. அதுபோல மாசற்ற சோதி சோதிமதி கலை தொலைய தக்கன் எச்சன் சுடர் இரவி அயில் எயிர் தொலைவித்தான். மனசில் மாயை அப்படிங்கிற அகங்காரம் இருக்கிற வரைக்கும் கடவுள் தெரிய மாட்டார் அப்படிங்கிறது தான் ராமகிருஷ்ணனுடைய வாக்கு. அகங்காரங்கிறது போயிடுச்சுன்னா பகவான் தெரியவான். அகங்காரத்தோடு இருந்தாலும் எல்லாரும் யார் அப்படின்னா மனுஷா இல்லை தேவர்களே. சோதிமதி சந்திரன் தக்ஷன் தக்கன் எச்சன் பிரம்மா சுடர் இரவி சூரியன். இவாள்லாம் தக்ஷ யஜ்யத்துக்கு போனவா. பிரம்மாவுடைய தலையை கிள்ளிவிட்டார். பூஷன் அப்படின்னு சொல்லப்படுற சூரியனுடைய பல்ல பிடுங்கிவிட்டார். தக்ஷனுடைய தலையை வெட்டி அதுக்கு அந்த இடத்துல ஒரு ஆட்டு தலையை வச்சுவிட்டார். இதெல்லாம் திருவாச்சகத்தில் இருக்கு. தக்ஷயஜ்யத்துக்கு போன அத்தனை பேருக்கும் என்ன தண்டனை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. சோதிமதி கலை தொலைய வீரபத்ரராக வந்து சந்திரனை போட்டு காலால் போட்டு தேய்ச்சி விட்டார் சுவாமி. சந்திரன் அப்படியே கலை குறைஞ்சி போய் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறார் எனக்கு வேற கதியே இல்லையா. 27 நட்சத்திரங்களையும் கல்யாணம் பண்ணிட்டவர். ரோகிணி முதலான 27 நட்சத்திரங்கள் இந்த தக்ஷனுடைய புத்திரிகள் அவாள். 27 மனைவிகளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய இந்த கோலத்தில் தேஞ்சு போன கோலத்தில் இருந்தேன்னா நான் என்ன ஆவேன் அப்படின்னு சொல்ல என்னை பார்க்குறவாளாம் ஒன்று அதாவது மன்னிச்சு ஒரு பெரிய காருண்யம் ஏற்பட்டு
ஒரு தப்பு பண்ணா அதுக்கு தண்டனை கொடுத்தாச்சு. தண்டனை முடிஞ்ச உடனே அவனுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக அந்த சந்திரனை அப்படி வளரும் பிறையுடைய மூன்றாம் பிறை சந்திரனை எடுத்துட்டு தேய்ந்த சந்திரனை எடுத்து தன்னுடைய ஜடாமுடி மேலே வச்சுட்டார். அவனுக்கும் அனுகிரகம் பண்ணார். அப்படி அகங்காரத்தை தொலைவித்தான் தொலைவித்தானே அந்த சுவாமி இங்கே இருக்கார். ஓதி மிக அந்தனர்கள் மூணு எரி மூன்று ஓம்பும் ஓமாம்புலியூர். அந்தனர்கள் எல்லாம் வேதம் ஓதி வேள்விகள் செய்கிற உயர்ந்த ஸ்தலம் இந்த ஓமாம்புலியூரில் இருக்கிற சுவாமி இவ்வளவு பெருமை உடையவர். ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற மும்மலத்தை போக்கி தானே ஆதி அப்படிங்கிறத பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் அண்ணாமலையாராக இருந்து காட்சி கொடுத்த எம்பெருமான் அவருடைய திருவடியை பணியாமல் திகைத்து நாள் செலுத்தினேன், பலகாலம் இப்படி இருந்துட்டேன். வருமிக்க மத யானை உரித்தான் தன்னை வானவர்கோன் தோளனைத்தும் அடிவித்தானை. தருமிக்க குழல் உமையாள் பாகன் தன்னை சங்கரன் எம்பெருமானை தரணி தன்மேல். உருமிக்க மணிமாடம் நிலாவு வீதி உத்தமர் வாழ் தரும் ஓமாம் புலியோர் மண்ணும் திருமிக்க வடதளியன் செல்வன் தன்னை சேராதே திகைத்து நாள் செலுத்தினேனே. இந்த பாடலுடைய தொகுப்புக்கெல்லாம் பேர் திருத்தாண்டகம். அப்படின்னா தாண்டகம்னா அப்படியே விரித்து பாடுற இப்படிதான் பாடியிருக்கார். இப்படி ஒரு பாடின ஒரு பாடலை கேட்டுதான் ராஜராஜன் இந்த தேவாரம்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஆர்வத்தோடு திருவாரூரில் இந்த பாட்டை கேட்டுட்டு திருவாரூர் பெருமான் மேலே பாடின ஒரு பாடலை கேட்டுட்டு அங்கிருந்து இந்த மாதிரி பதியங்கள்லாம் எங்கே இருக்குன்னு தேடி நம்பியாண்டார் நம்பி மூலம் கிடைச்ச தேவார் நமக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணார். அதில் இந்த ஒரு பாடலும் வறுமிக்க மத யானை உரித்தான் தன்னை. யானையை உரித்து தம் மேலே போத்துட்டு இருக்கிறவர் கிருத்திவாசன்கிற பெயருடைய சுவாமி. வானவர்கோன் தோளனை தும்மடிவித்தானே. இந்த தக்ஷயஜ்ஞத்துக்கு முன்னாடி சொன்னது போல சந்திரன் பிரம்மா தக்ஷன் சூரியன் இவாளோட இந்திரனும் போனான். இந்திரனுக்கு என்ன தண்டனை அப்படின்னா அவனுடைய தோளை நெரிச்சுட்டார். சுவாமிகிட்ட அப்படி போய் நின்று அப்படி நெஞ்சை நிமித்தி நின்னான் வீரபத்திரர்கிட்ட. நான் தான் இந்திரன் அப்படின்னு வீரபத்ரர் அவனுடைய தோளை முறிச்சுக்கிட்ட. வானவர்கோன் தோளனை தும்மடிவித்தானே தருமிக்க குழலுமையாள் வாகன் தன்னை. அழகான வடிவம் மிக்க கேசங்கள் நிறைந்த குழல்னா கேசம் மிக்க உமையாளுடைய பாகம் அவளை ஒரு பாகம் வச்சிருக்கிற பெருமான் சங்கரன் எம்பெருமானை தரணி தன்மேல் உருமிக்க மணிமாடம் நிலாவு வீதி. எல்லா உயிர்களுக்கும் நன்மையே செய்கிற சங்கரன் அப்படிங்கிற எம்பெருமானை தரணி தன்மேல் உருமிக்க மணிமாடம் நிலாவு வீதி. நிலவு தழுவும் மாடங்களுடைய அழகா இருக்கிற இந்த பூமியிலே அழகான ஊர் அப்படிங்கிற அப்படி இருந்திருக்கு அந்த காலத்தில். உத்தமர் வாழ் தரும் ஓமாம் புலியூர் மண்ணும் உத்தமர்கள் அப்படின்னு சொல்லப்படுற அந்தனர்கள் வாழும் அந்தனர்கள் வேதம் ஓதி வேள்வி எல்லாம் செய்து தேவர்களுக்கு ஆவிர்வாகம் கொடுக்கிறா. அந்த ஆவிர்வாகத்தை வாங்கின்ற தேவர்கள் எல்லாம் அந்தனர்கள் தரும் ஆவிர்வாகத்தை வாங்கிட்டு இந்த பூமியில் இருக்கிற உயிர்கள் எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாதம் மும்மாறி மழை பொழிவித்தார்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புராணங்கள். எங்கே பார்த்தால் இப்படி மாதம் மும்மாறி மழை பொழியறதுக்கு அங்கங்கு ஹோமங்கள்லாம் நடக்கணும்னு இருக்கு. அப்படி ஹோமங்கள்லாம் நடந்த காலம் வரைக்கும் மாதம் மும்மாறி மழை பெழிஞ்சிருக்கு. அதுபோல உத்தமர்கள் உத்தமர்கள் வாழும் அந்தனர்கள் வாழும் ஓமாம்புலி. திருமிக்க வடதளியன் செல்வன் தன்னை. திருமிக்க அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை சொல்றார் லக்ஷ்மீகரமான். வேதம் ஓதி அந்தனர்கள் வாழ்ந்து பக்தர்களெல்லாம் வாழும் அந்த ஊர் எப்படி இருக்கு அப்படின்னா திருமிக்க
லட்சுமி கடாட்சத்தோடு இருக்கு. படதளி என் செல்வன் தன்னை சேராதே திகைத்து நாள் செலுத்தினேனே. அப்படியாப்பட்ட தலத்தில் இருக்கிற எம்பெருமான சேராமல் அவற்றை பக்தி பண்ணாமல் பலகாலம் வீணாக கழிந்ததே என் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது போல திருத்தாண்டக பாடல். இந்த பதிகத்துடைய முதல் மூன்று பாடல்களை பார்த்தோம். மொத்தம் 10 பாடல்கள் இருக்கிறது ஒரு பதிகம். ஆனால் இந்த பதிகத்தில் 9 பாடல்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. சுவாமியோட அனுகிரகம் அப்படித்தான். அதனால் இன்றைக்கி ஒரு 3 பாடல், நாளைக்கு அடுத்த 3 பாடலை கருத்தில் எடுக்கணும். திருச்சிட்டு